அனைவருக்கும் வணக்கம். இது உங்களோட ஹரிஷ் ஆன்லைன் டியூட்டோரியல். உயிரே போகும் நிலை வந்தாலும் முயற்சியை கைவிடாதே, நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில். ஒவ்வொரு நாளும் போராடுங்க, அதுக்கான முயற்சியும் உடன்கூடிய பயிற்சியும் தொடர்ந்து செய்யுங்க, கண்டிப்பாக வந்து வெற்றி நிச்சயம். நம்ம இன்னைக்கு இந்திய அரசியல் அமைப்பு வந்து எடுத்தாளப்பட்ட மூலங்கள், எந்த மூலங்கள்லேருந்து நம்ம இந்திய அரசியல் அமைப்பு எடுத்தாளப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்திய அரசாங்க சட்டம் 1935 இருந்து என்னென்னலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, கூட்டாட்சி தத்துவம், ஆளுநர் பதவி, நீதித்துறை அமைப்பு, அரசு பணியாளர் தேர்வாணையம், நெருக்கடி நிலைகள் மற்றும் அரசு நிர்வாகம். நம்மளுக்கு தெரியும், முன்னாடியே நம்ம வந்து அரசியலமைப்பு வந்து எழுதும் போது அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு இதிலையும் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அப்படி தான் நம்மளுக்கு வந்து எழுதுனாங்க. அந்த மாதிரி எந்தெந்த மூலங்கள்லேருந்து எதெல்லாம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? இந்திய அரசாங்க சட்டம் 1935 எதை எடுத்துக்கிட்டாங்கன்னா, கூட்டாட்சி தத்துவம், ஆளுநர் பதவி, நீதித்துறை அமைப்பு, அரசு பணியாளர் தேர்வாணையம், நெருக்கடி நிலைகள் மற்றும் அரசு நிர்வாகம். இதெல்லாம் எதுலேருந்து எடுத்துக்கிட்டாங்க, இந்திய அரசாங்க சட்டம் 1935. அடுத்ததான் நெக்ஸ்ட்டு வந்து பிரிட்டன் அமைப்பு. பிரிட்டன்லேருந்து எது எடுத்தாங்க அப்படின்னா, பாராளுமன்ற அரசாங்கம், சட்டத்தின் ஆட்சி, சட்டம் இயற்றும் வழிமுறைகள், ஒற்றை குடியுரிமை, கேபினெட் அமைச்சரவை, நீதி பேராணைகள், பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமைகள், ஈரவை அரசாங்கம். பிரிட்டன்லேருந்து எதை எடுத்துக்கிட்டாங்க, பாராளுமன்ற அரசாங்கம், சட்டத்தின் ஆட்சி, சட்டம் இயற்றும் வழிமுறைகள், ஒற்றை குடியுரிமை, கேபினெட் அமைச்சரவை, நீதி பேராணைகள், பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமைகள், ஈரவை அரசாங்கம். இதெல்லாம் எதுலேருந்து எடுத்தாங்க, பிரிட்டன் அரசமைப்பிலிருந்து எடுத்தாங்க. அடுத்தது அமெரிக்க அரசியல் அமைப்பு. அமெரிக்க அரசியல் அமைப்பிலிருந்து அடிப்படை உரிமைகள், நீதித்துறை சுதந்திரம், நீதித்துறை மறு ஆய்வு, குடியரசுத் தலைவர் மீதான குற்ற விசாரணை, உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க முறை, துணை குடியரசுத் தலைவர் பதவி. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க, அமெரிக்க அரசியலமைப்பிலேருந்து எடுத்தாங்க. அமெரிக்க அரசியலமைப்பிலேருந்து எதெல்லாம் எடுத்தாங்க, அடிப்படை உரிமைகள், நீதித்துறை சுதந்திரம், நீதித்துறை மறு ஆய்வு, குடியரசுத் தலைவர் மீதான குற்ற விசாரணை, உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற நீதிபதிகளினுடைய பதவி நீக்க முறை, துணை குடியரசுத் தலைவர் பதவி. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தாங்க, அமெரிக்க அரசியலமைப்பிலேருந்து எடுத்தாங்க. அடுத்தது அயர்லாந்து அரசியலமைப்பு. அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து அரசு கொள்கையை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள், மாநிலங்கள் அவைக்கு உறுப்பினர்கள் நியமனம், குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை. அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து எதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, அரசியல் கொள்கையை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள், மாநிலங்கள் அவைக்கு உறுப்பினர்கள் நியமனம், குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் முறை. இதெல்லாம் அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து எடுத்துட்டாங்க. அடுத்து கனடா அரசியலமைப்பு. கனடா அரசியலமைப்பிலேருந்து இதெல்லாம் எடுத்தாங்க, மத்தியில் வலுவான மைய அரசை கொண்ட கூட்டாட்சி முறை, மைய அரசின் எஞ்சிய அதிகாரங்கள், மைய அரசால் ஆளுநர் நியமனம், உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆலோசனை வரம்பதிகாரம். கனடா அரசியலமைப்பிலேருந்து எதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, மத்தியில் வலுவான மைய அரசை கொண்ட கூட்டாட்சி முறை, மைய அரசின் எஞ்சிய அதிகாரம், மைய அரசால் ஆளுநர் நியமனம், உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆலோசனை வரம்பதிகாரம். இதெல்லாம் கனடா அரசியலமைப்பிலேருந்து எடுத்துக்கிட்டாங்க. அடுத்ததான் ஆஸ்திரேலிய அரசியலமைப்பு. ஆஸ்திரேலிய அரசியலமைப்பிலிருந்து பொதுப்பட்டியல், வியாபாரம், வணிக போக்குவரத்து, சுதந்திரம், இரு அவைகளின் கூட்டமர்வு. ஆஸ்திரேலிய அரசியலமைப்பிலிருந்து எதை எடுத்துக்கிட்டாங்க, பொதுப்பட்டியல், வியாபாரம், வணிக போக்குவரத்து சுதந்திரம், இரு அவைகளினுடைய கூட்டமர்வு. இதெல்லாம் ஆஸ்திரேலிய அரசியலமைப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டது. அடுத்ததாக ஜெர்மனியில் வெய்மர் அரசியலமைப்பு. ஜெர்மனியில் வெய்மர் அரசியலமைப்பிலிருந்து நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைப்பு. இது விதிகள் 20-21 தவிர
ஜெர்மனியின் அரசியலமைப்பிலிருந்து எதை எடுத்துக்கிட்டாங்க, நெருக்கடி நிலையின் போது அடிப்படை உரிமைகள், அடிப்படை உரிமைகள்னால் 20-21 தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை வந்து நிறுத்தி வைக்கிறது. இது வந்து எதுலேருந்து எடுத்தாங்க, ஜெர்மனியின் வெய்மர் அரசியல் அமைப்பிலேருந்து எடுத்து கொண்டப்பட்டது. அடுத்ததாக சோவியத் ரஷ்யா அரசியலமைப்பு. சோவியத் ரஷ்யா அரசியலமைப்பிலிருந்து அடிப்படை கடமைகள், முகப்புறையின் பொருளா சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி 5 ஆண்டு திட்டங்களை எடுத்துக்கிட்டாங்க. சோவியத் ரஷ்யா அரசியலமைப்பிலிருந்து அடிப்படை கடமைகள், முகப்புறையில் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி 5 ஆண்டு திட்டங்களை எடுத்துக்கிட்டாங்க. பிரெஞ்சு அரசியலமைப்பு. பிரெஞ்சு அரசியலமைப்பிலிருந்து குடியரசு அமைப்பு, முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் பற்றிய குறிக்கோள். பிரெஞ்சு அரசியலமைப்பிலிருந்து எதை எடுத்துக்கிட்டாங்க, குடியரசு அமைப்பு, முகப்புறையில் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம் பற்றிய குறிக்கோள்களை எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பு. தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பிலிருந்து அரசியல் அமைப்பை திருத்தும் முறை, மாநிலங்களுக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல். தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பிலிருந்து எதை எடுத்துக்கிட்டாங்க, அரசியல் அமைப்பை திருத்தும் முறை, மாநிலங்களுக்கு உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்தல். இது வந்து தென்னாப்பிரிக்கா அரசியலமைப்பிலிருந்து எடுத்துட்டாங்க. அடுத்து ஜப்பான் அரசியலமைப்பு. ஜப்பான் அரசியலமைப்பிலிருந்து சட்டத்தால் உண்டாக்கப்பட்ட நடைமுறைகள். ஜப்பான் அரசியலமைப்பிலிருந்து எதை எடுத்துக்கிட்டாங்க, சட்டத்தால் உண்டாக்கப்பட்ட நடைமுறைகள் இதை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இந்த வீடியோவிலேருந்து நம்ம இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்க எந்தெந்த மூலங்கள்லேருந்து எதெல்லாம் எடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களோட எண்ணங்களை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து தெரிவிங்க. முழுசாக அந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.